ஹாய் காய்ஸ், நான் அக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் பேட்டர்ன் அன்லாக் எப்படி பண்ணுற ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. தட்ஸ் மீன்ஸ் என்ன, ஃபோனோட பேட்டர்ன் எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா ஒரு வீடியோ போடுங்க சாஃப்ட்வேர் வீடியோ அப்படின்னு, நான் கண்டிப்பாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கிட்டே நான் பழைய வீடியோ ஒன்று போட்டுப்பேன். இந்த ஃபோன் பற்றி நான் சொல்லியிருப்பேன், இந்த எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டேட்டா ரீகவர் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம், சம்திங் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோ வந்து போட்டேன். அந்த வீடியோவில் தான் இவர் கேட்டிருக்காரு. ஸோ ஆல்ரெடி இந்த டாக்டர் ஃபோன் எப்படி கிராக் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனில் தர, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்னு தெரியும். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, கிராக் பண்ணுறதுன்னு தெரியும். அதுலேயே நான் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் ஆப்ஷன் லிங்க்கும். நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அந்த வீடியோ கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூட்டி அதை பார்த்துக்குங்க. ஸோ இப்போ டபுள் டேப் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இத்தனை ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஆகும். அதாவது நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ், தட்ஸ் மீன்ஸ் என்ன சாம்சங், விவோ, ஆண்ட்ராய்டு சப்போர்ட்ஸ் ஓஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்க்ரீன் அதாவது பேட்டர்ன் அன்லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைப்பா, நான் ஐஃபோனோட ஸ்க்ரீனை வந்து எடுக்க போகிறேன், பாஸ்கோட் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து ஆப்பிளோட ஐடி வந்து எடுக்க போகிறேன், எனக்கு வந்து ஆப்பிள் ஐடி மறந்து போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா மாடல்ஸுமே எடுக்க முடியாது, குறிப்பிட்ட மாடல்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாருமே தப்பு பண்ணுறது அதுதான். ஜி, ஒரு சாஃப்ட்வேர் சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேர்லேயே எல்லா மாடல்ஸையும் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. நீங்கள் யூஎம்டி டூல் யூஸ் பண்ணாலும் சரி, த3X யூஸ் பண்ணாலும் சரி, எந்த டூல் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லா மாடல்ஸுமே எடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட மாடல்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா அந்த மாடல்ஸில் மட்டும் தான் பக்ஸ் இருக்கும் எடுக்கிற மாதிரி. ஸோ அதனால தான் ஒரு குறிப்பிட்ட மாடல்ஸ் மட்டும் தான் தந்திருப்பாங்க. ரொம்ப ஈஸி தான். ஐஃபோனை நான் பண்ணி காமிக்க மாட்டேன் உங்களுக்கு. ஐஃபோனை கம்மி பண்ணி காமிச்சா காப்பி ரைட் சம்திங் எதனா வந்து கிளைம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரைக் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், சேனலில் 7 டேஸ்க்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் ஐஃபோன் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறது இல்லை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எந்தெந்த மாடல் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து ஐஃபோனோட ஸ்க்ரீனை வந்து நான் அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ஐஃபோன் தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஐஃபோன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, கேபிளை வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், ஃபோனை ஐடியூன் மோடுக்கு வந்து கொண்டுட்டு வரணும். ரொம்ப ஈஸியாக ஓம் பட்டன், ஸ்லைட் பட்டன், அதாவது பவர் பட்டனாக தான் ஐஃபோன் வந்து ஸ்லைட் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓம் பட்டனையும் ஸ்லைட் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கேபிளை வந்து இன்செர்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஐடியூன் அப்படின்னு வரும். இல்லை ஆல்ரெடி கேபிள் இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே, ஐடியூன் வரும். இதுலேயும் உங்களுக்கு சொல்லி தந்துருக்காங்க பாருங்கள், பவர் பட்டன் ப்ளஸ் வந்து ஹோம் பட்டன், இந்த ரெண்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு கேபிள் வந்து இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியூன் மோடு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு மாடலுக்கும் இவங்களும் சொல்லி தந்துருக்காங்க. ஐஃபோன் 7 இருந்தால் வேறு மாதிரி வரும். ஓகேவா? டவுன் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி வரும். தென் ஐஃபோன் 8 இருந்தால் ஒவ்வொன்றுத்துக்குமே பூட் கீ வந்து வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு நினச்சின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுளில் வந்து டைப் பண்ணவே உங்களுக்கு கிடைக்கும். தட்ஸ் மீன்ஸ் ஐஃபோன் 8 பூட் கீ அப்படின்னு சொன்னாவே அவங்களே வந்து காமிப்பாங்க. அப்படின்லாம் இதை பார்த்து நீங்கள் பண்ணலாம். இதிலே வந்து அவங்க அழகாக கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் த வால்யூம் டவுன் பட்டன் அண்ட் பவர் பட்டன் அட் த சேம் டைம், ரெண்டுத்தையும் ஒரே டைம் வச்சு இன்ஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். தென் வந்து அன்லாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? தென் அப்படியே கொஞ்சம் பேக் வரலாம். இது நான் ஐ க்ளவுட் எடுக்க போகிறேன், எனக்கு ஐ க்ளவுட் மறந்து போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? தட்ஸ் மீன்ஸ் என்னென்னா உங்களோட ஸ்க்ரீன் வந்து அன்லாக் பண்ணியிருக்கணும். தட்ஸ் மீன்ஸ் ஏன்னா ஐ நீங்கள் வந்து ஃபேக்டரி செட் பண்ணும்போதே ஸ்லைடு அதாவது பாஸ்வேர்டு வந்து கேட்காது. ஐடியூனில் தான் சாரி உங்களுக்கு இதுவில் நிற்கும். தட்ஸ் மீன்ஸ் என்னென்னா உங்களோட பாஸ்வேர்டில் வந்து நிற்கும், யூசர் நேம் பாஸ்வேர்டில் வந்து கேட்கும். நீங்கள் ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு போட்டால் மட்டும் தான் நான் அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோடில் நிற்கும். அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆப்பிள் ஐடி தெரியலனா ஃபோனே யூஸ் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போயே சொல்கிற எல்லா மாடலும் எடுக்க முடியாது, குறிப்பிட்ட மாடல்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது என்னென்ன மாடல்ஸ் பாருங்கள். அதேமாதிரி ஹேண்ட்ராய்டும் சேம் அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு ஃபோனை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும், நான் ஆல்ரெடி கனெக்டில் தான் வச்சிருக்கேன். ஓகேவா? சாம்சங் மொபைலில். ஸோ சாம்சங் மொபைலில் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வந்து வேறு மெத்தடு, ஐடியூன் ஐஃபோன் வந்து வேறு மெத்தட். ஓகே? ஐஃபோனில் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் காமிக்க, என்ன மாடல்ஸ்லாம் காமிக்கிறது டேரெக்டாக வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டாக இருந்தால் இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்க, இதில் வந்து பிராண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க சாம்சங். இதில் வந்து டிவைஸ் நேம், தட்ஸ் மீன்ஸ் டிவைஸ் நேம் மீன்ஸ் என்னென்னா இந்த மாடல் இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சம் மாடல் கேலக்ஸி நோட் 8 அது கொடுத்துருப்பாங்க. இதில் டிவைஸோட மாடல் வந்து இதை செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகும். தென் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் பண்ணுறதா வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இது வந்து சாம்சங் வந்து என்னோட மொபைல். ஸோ என்னோட மொபைலில் நான் பண்ணி காமிக்க முடியாது. சப்போஸ் டேட்டா எரேஸ் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால தான். ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியாக பண்ணுறது. இதுலேயே நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். இன்னும் இதை விட நிறைய அப்கிரேட் மாடல்ஸ் டூல்ஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சு இதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாலே அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் தாராளமாக ஈஸியாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களோட ஃபோன் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு, எனக்கு வந்து ஃபோன் சரியாக ஒர்க் ஆகலை, லோவில் நிற்குது, ஆஃப் ஆன் ஆகுது, ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ரிப்பேர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இருக்க ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபால்ட்டை வந்து சரி பண்ணிக்கலாம். இதிலே கொடுத்துருப்பாங்க, த ரிப்பேர் ஐஃபோனு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே,
இல்லை கொடுத்துருக்காங்களா இதுலேயே ரிப்பேர் ஐஓஎஸ் அண்ட் ஆண்ட்ராய்ட் அதாவது ஐஃபோனாக இருந்தாலும் சரி ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி இதை வச்சு நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தராங்க. ஃபஸ்ட்டு வந்து இல்லை ரெண்டு தந்திருக்காங்க, ஸ்டாண்டர்ட் மோடு, இன்னொன்று வந்து அட்வான்ஸ் மோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஓவர் 2 இயர்ஸ் ப்ராப்ளம்ஸ் பிளாக் ஸ்க்ரீன் ஆஃப் த டெத் ஸ்டக் ஆஃப் த ஆப்பிள் லோகோ ஸ்டக் ஆஃப் த ரீகவரி மோடு. தட்ஸ் மீன்ஸ் ரீகவரி மோடு ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ரீகவரி மோடில் வருது, இல்லை லோகோவில் நிற்குது, இல்லை ஸ்டக் ஆகி அப்படியே நிற்குதுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகணும், உள்ளே இருக்கிற டேட்டா வந்து அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் மோடு அட்வான்ஸ் மோடு ரெண்டு தந்திருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் மோட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் மோடு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ்க்கு தான் தந்திருக்காங்க. ஓகே, ஆண்ட்ராய்டுக்கு வந்து அவங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ்க்கு தான் தந்திருக்காங்க. ஐஓஎஸ் மீன்ஸ் என்ன, ஐஃபோனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை ப்ளீஸ் கனெக்ட் ஒரு ஐஓஎஸ் டிவைஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். இல்லை எனக்கு ஆண்ட்ராய்டுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணி ஆண்ட்ராய்டு ரிப்பேர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இதில் வரும். சிஸ்டம் வந்து டேமேஜாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து கரப்டில் நிற்குது, இந்த மாதிரியில் நிற்குது அப்படின்னா நீங்கள் சிஸ்டம் டேமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து பிளாங்க் ஸ்க்ரீனாக நிற்குது, இந்த மாதிரி பிளாங்க் ஸ்க்ரீனாக இருக்குது, ஃபோனே ஆன் ஆகலை, அந்த மாதிரி ஃபால்ட் ஆச்சுன்னா பிளாங்க் ஸ்க்ரீன் கொடுக்கலாம். இல்லை நான் வந்து ஓடி அப்டேட் பண்ணேன், தட்ஸ் மீன்ஸ் மொபைலில் வந்து ஒரு அப்டேட் வந்துச்சு, அந்த அப்டேட் பண்ணதுலேருந்து ஃபோன் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா ஓடி அப்டேட் ஃபெயிலியர் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை எனக்கு பூட் லோடர்லேயே ஸ்டக் ஆகி நிற்குது அப்படின்னு இதில் கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து லோகோலே நிற்குது, ஓப்போன் லோகோலேயே நிற்குது, சாம்சங் லோகோலேயே நிற்குது அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஃபோர்ஸ் டெர்மினேஷன் சொல்லிட்டு அப்பப்போ ஆப் வந்து கரப்டட் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். சம்திங் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை கொடுத்துக்கலாம். இல்லை என் ஃபோன் பிரேக் ஆகிடுச்சு, கிராஷ் ஆகிடுச்சு, இல்லை ஃபீல்ட் ஆகிடுச்சு, இல்லை ஆன் ஆக மாட்டேது, இல்லை ஆஃப் ஆக மாட்டேன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பிராண்டு, நேமு, மாடலு, கண்ட்ரி. எதுக்கு கண்ட்ரியை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஓஎஸ் வந்து வேரியபிள் ஆகும். இப்போ சைனீஸில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்ஸ்லாம் கிடையாது, கூகுளோட ப்ராடக்ட் எதுவுமே அங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, இருக்கவும் இருக்காது சைனீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அப்ரூவல். ஓகேவா? ஸோ அதனால தான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கண்ட்ரி கேட்குறாங்கன்னா ஓஎஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக கேட்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இது எல்லாத்துக்கும் ஓகேன்னு கொடுத்துட்டு அக்ரியை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆகும். இங்கே எதுவுமே நான் ஃபார்ம் ஃபில் பண்ணல, ஸோ அதனால் இங்கே நெக்ஸ்ட் வந்து காமிக்கல. ஸோ இவ்வளோ தான் இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தென் வந்து ஐடியூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியூன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோனை எப்படி சரி பண்ணுறது, ஓஎஸ் போகிறது கரெக்டாக ஆயிடுச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு, இது மாதிரி வேறு எதனா வீடியோ வேணால் தாராளமாக கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிரியேட் பண்ணி போகிறேன். எவ்வளோ குயிக்கானால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுதோ அவ்வளோ குயிக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டிய துணியை வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மட்டும் நம்ம சாஃப்ட்வேர் கோர்ஸும் எடுக்கிறோம், உங்களுக்கு சாஃப்ட்வேர் கோர்ஸ்லாம் வேணும் தாராளமாக நம்மளோட கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் சாஃப்ட்வேர் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லி தந்துடும். ஒரு மொபைல் எப்படி அன்லாக் பண்ணுறது, பேட்டர்ன் எடுக்கிறது, எஃப்ஆர்பி எடுக்கிறது, கூகுள் அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முக்கால்வாசி எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தந்துடும். ஸோ நீங்களும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஈஸியாக மாறிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணி ஒன்று லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.